தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உங்கள் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு கூறியவர்களே, ஆண்டவர் இன்றைய நாளிலே அவர் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார். நிகழ்ந்தவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் அவர் தெரியப்படுத்துகிறார். மறைந்திருப்பவற்றின் தடயத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அவர் முன்னும் பின்னும் கடந்த காலத்தை, எதிர்காலத்தை, நிகழ்காலத்தை எல்லாம் தெரிந்திருக்கிறார். எனவே அவர் எல்லாம் தெரிந்தவராக இருக்கிறபடியால் அவர் மீது நாம் பற்றுறுதி கொண்டு அவருக்கு உகந்த பிரமாணிக்குமுள்ள வாழ்க்கை வாழ நம்மை இன்றைய நாளிலே சீராக் அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு புதிய பார்வையை கொடுத்து புதிய பாதையில் பயணிக்க இன்றைய நாளில் நற்செய்தி வழியாக அழைக்கின்றார். பார்வையை பெறுவதற்கு நாம் தடையாக இருக்கின்றோமா, துணையாக இருக்கின்றோமா என்று நாம் யோசித்து பார்ப்போம். நாம் ஏற்கனவே பெற்றிருக்கிற பார்வைக்காக எவ்வளவு தூரம் நாம் நன்றியுள்ளவர்களாக இருந்து மகிழ்ந்து நமது வாழ்க்கையை கொண்டாடுகிறோம் என்று நாம் யோசித்து பார்ப்போம். இதனுடைய அறுத்துணையை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்காக, பார்வையற்றவர்கள் அல்லது அறிவு ஒளி இல்லாதவர்கள், தவறி செல்லக்கூடியவர்கள், அவர்கள் மீது உண்மையிலேயே நாம் பரிவிறக்கம் கொண்டு அவர்களுக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய கருவிகளாகவும் நாம் இருக்கும் என்பதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, தூய ஆவியாரின் அருளால் உம்முடைய நம்பிக்கையாளரின் இதயங்களில் அன்பின் குடைகளை பொழிந்துள்ளீர். உம் அடியார்களுக்காக உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அவர்களுக்கு உள்ள உடல் நலமளித்து அதனால் அவர்கள் முழு வலிமையோடு உம்மை அன்பு செய்யவும் உமக்கு உகந்தவற்றை முழு அன்பு உள்ளத்தோடு நிறைவேற்றவும் அருள் வீராக. உமோடு தூய ஆவியார் நொன்றுக்கு நிறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவாத்திகள் 46 தொடங்கி 52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பத்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்று அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசிரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும். அன்பு உறவுகளே, ஆண்டவர் இயேசுவின் அற்புத நற்செய்தியை பெற்றுக்கொள்வதற்காக
இந்த பகுதியை நாம் சந்திக்கின்றோம். இந்த நற்செய்தி பகுதியிலே பல்வேறு செய்திகள் இருந்தாலும் அவருடைய ஜபத்தை பற்றி நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பத்திமேயு பார்வையற்றவராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிறார், தாவீது அரசரை தெரிந்திருக்கிறார். எனவே தன்னுடைய ஜபமாக மாற்றி இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜபிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய இந்த ஜபத்திலிருந்து நாமும் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இறைவாத்தியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையெல்லாம் வார்த்தைகளையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க முயற்சிப்போம். இவ்வாறு அவர் இயேசுவை அறிந்து குரல் எழுப்பி கூப்பிடுகின்ற பொழுது பலரும் பேசாதிருக்கும்படியாக அவரை தடுக்கிறார்கள். மீண்டுமாக அவர் இன்னும் அதிக குரல் எழுப்பி தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு கூட்டம், நீர் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்று சொல்லி அவரை அழைத்து செல்லுகிறார்கள். அவர் யாருடைய தடையையும் யாரும் தங்களுடைய இழிவு செய்கின்ற பொழுது தங்களுடைய முயற்சியை தடுக்க முயற்சிக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய முயற்சியை நிறுத்தாதவராக இருக்கின்றார். நாமும் கூட அவ்வாறு நமது குழந்தைகளை இளையோரை மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது இன்னும் திறமையோடு அவர்கள் ஜெபிப்பதற்கு பேசுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எழுதுவதற்கு வரைவதற்கு பாடுவதற்கெல்லாம் ஆர்வத்தை காட்டுகின்ற பொழுது அதை நாம் உற்சாகப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் தன்னம்பிக்கையோடு உயருவார்கள் என்கின்ற செய்தியை நாம் இன்று நாளில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு அவரை அழைத்து வந்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்கிறார். பார்வையற்றவர் அவரிடம் ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். மேலோட்டமாக ஏதோ கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று இல்லாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய ஆதாரத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இயேசு நீர் போகலாம் என்று சொல்லி அவருக்கு நலம் அளிக்கின்ற பொழுது அவர் பார்வையற்று அவரை பின்பற்றுகிறார். நாம் இறைவனுடைய அருளை பெற்றவுடனேயே ஓடி போகாதபடிக்கு அவர் பின் சென்று நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவர் பார்வையற்றவராக இருக்கிறார், அதனால் அவர் பிச்சை எடுக்க வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்படுகிறார். நாம் பார்வையுள்ளவர்களாக இருக்கிறோம், கேட்க முடியக்கூடியவர்களாக இருக்கிறோம், பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், பல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவற்றுக்கெல்லாம் நாம் எவ்வளவு தூரம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம், இவற்றையெல்லாம் கொண்டு நாம் மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாம் இருக்கிறோம். பள்ளிகளிலே 5 ஆண்டு 10 ஆண்டு 8 ஆண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளிடத்திலே ஒரு சில பயிற்சிகளோடு கூட இந்த பயிற்சியை கொடுப்பது உண்டு. எப்படி என்றால், அவர்கள் மைதானத்தில் விளையாண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை எல்லாம் அழைத்து நிறுத்தி ஒவ்வொருவருடைய கண்களையும் துணியை வைத்து கட்டி இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வகுப்பறைக்கு போய் உங்களுடைய பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து மீண்டுமாக இங்கே வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்புவது உண்டு. அவர்கள் பின்னால் அவர்கள் எங்கேயாச்சும் தடுமாறி விழுந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய தோழர்கள் போவது உண்டு. அவ்வாறு செல்லுகின்ற கூட அந்த குழந்தைகள் தட்டு தடுமாறி சுவற்றை பிடித்து கொண்டு படிகளிலே ஏறி அவருடைய வகுப்பறைகளுக்கு சென்று தங்களுடைய புத்தகத்தை ஒரு சிலர் எடுத்து வருவார்கள், ஒரு சிலர் வகுப்பறைக்கே போய் சேரமாட்டார்கள், வேறு வேறு திசையிலே சென்று விடுவார்கள். அதற்கு பின்பாக அவர்களை அழைத்து வந்து அவர்களிடத்திலே ஒரு சில மதிப்பீட்டு கல்வியை கொடுப்பது உண்டு. என்னென்று சொன்னால், நம்மால் பார்க்க முடியும், பேச முடியும், நடக்க முடியும், நீங்கள் கண்ணை கட்டாமல் விட்டால் ஒரே நிமிடத்தில் உடைய புத்தகத்தை ஓடி எடுத்து கொண்டு வர முடியும். ஆனால் இதே பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு எல்லா இடம் நன்றாக தெரியும், ஆனால் கண்ணை கட்டிவிட்டால் உங்களால் போக முடியாமல் எவ்வளவு தூரம் தடுமாறுகிறீர்கள். இது போன்று எத்தனை பேர் பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பார்வை வைத்து கொண்டு நாம் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், நன்றியுடையவர்களாக இருக்கிறோம், இதனை நாம் உயர்ந்த காரியங்களுக்காக பயன்படுத்துகிறோம்.
ஆம், நாம் எவ்வளவு தூரம் நன்றியுள்ளாக இருக்கிறோம். ஹெலன் கில்லர் என்று சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற இந்த பெண்மணியை அடிக்கடி உதாரணமாக சொல்லுவார்கள். அவர் 2 வயதிலேயே பார்வையற்றவராக, அதற்கு பின்பாக பேச முடியாதவராக, அதற்கு பின்பாக கேட்க முடியாதவராக இருந்தார். ஆனால் தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கைவிடாதவராக உற்சாகத்தோடு சாதிக்க முயற்சிக்கிறார். நண்பர்களுடைய ஆசிரியனுடைய உதவியோடு தொடுதல் வழியாக கற்றுக்கொண்டு உலகிலேயே முதல் பார்வையற்ற, கேட்க முடியாத, பேச முடியாத, பட்டம் பெற்ற பெண்மணியாக இருந்ததோடு மட்டுமல்லாதபடிக்கு தன்னை போன்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியவராகவும் புத்துளி கொடுக்கக்கூடியவராகவும் அவர் இருந்திருக்கின்றார். நாம் இன்றைய நாளிலே பெற்றிருக்கூடிய திறமைகளெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். புதிய பார்வையை பெற்றுக்கொண்டு புதிய பாதையில் பயணிக்க நாம் ஒரு நாளும் உருக்கமாக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்பது மட்டுமல்ல, நாம் பெற்றுக்கூடிய காரியங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நன்றி செலுத்துவது, ஆண்டவரை போற்றி புகழ்வது, மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்துவது, அதற்காக நாம் சிறப்பாக என்னிடத்தினை நாம் மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே மேம்போக்கான பார்வை மட்டுமல்ல, உள்ளொளி கொண்டவர்களாக எங்களுக்குள்ளும் எங்களுக்கு வெளியிலும், எங்களுடைய பார்வைக்கு படக்கூடிய தூரத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய படிப்பின் வழியாக, யோசனையின் வழியாக இந்த உலகை விசாலமான பார்வையோடு பார்க்கக்கூடியவர்களாகவும், பலவற்றை அறிந்து பலருடைய சூழ்ச்சிகளை தாண்டி, திட்டங்களை தாண்டி, தவறான வழிநடத்துகளை தாண்டி நாங்கள் செல்வதற்கு கற்றுக்கொள்வோமாக. அதற்கான உமது பேரொளி எங்களுக்கு தருவீராக. நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று சொன்னவரே, உமது ஒளியின் பாதையில் பயணிக்க, உமது வழியில் நாங்கள் பயணிக்க கற்றுக்கொள்வோமாக. எங்களுக்கு நீர்தாமே வழிகாட்டியாக இருக்கின்றீர், வாழ்வாதாரமாக இருக்கின்றீர் என்பதனை உணர்ந்து நாங்கள் உற்சாகத்தோடு பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நன்றியுள்ளவர்களாகவும், மேலும் மேலுமாக ஆசீர்வாதத்தை பிறருக்கு பெற்றுத்தரக்கூடிய உமது அருளின் வாய்க்கால்களாகவும் இருக்க எங்களை பயன்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் ஆசீரினால் நிரப்புவீராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அன்பு செய்ய வேண்டிய இவ்வடியார்களுக்கு பாவ மன்னிப்பையும் வாழ்வின் ஆறுதலையும் முடிவில்லா அருள் காவலையும் அளித்தருளும். இவ்வாறு நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு உமக்கு ஊழியம் செய்து உம் திருமுன் ஒன்றிணைந்து வந்து நிற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியர் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. ஆமீன். ஆண்டவருடைய அருளால் புதிய பாரி பெற்றவர்களாக என்னாலும் அவரை நோக்கி ஜபங்களை எழுப்பக்கூடியவர்களாக, ஆசிரியரை பெற்று மகிழ்ந்து வாழக்கூடியவர்களாக, எங்கும் எப்போதும் மகிழ்ந்திருக்க இறைவன் நமக்கு அருள் பாவிப்பாராக. திருப்பணி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.